Hi dears, welcome back to our channel Vashni Home. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு travel vlog தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து என்னோட dearest friend ஓட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க நெய்வேலி கிட்ட போறோம்ங்கறதால நீங்க நெய்வேலியும் சரி வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வஷ்ணி ஹோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து நிறைய மைன்ஸ் வந்து நெய்வேலிக்குள்ளே இருக்குது, தர்மலும் இருக்குது. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் இங்கே 50% மட்டும்தான் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிட்ங்கிறதால ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக வந்து 1:30 நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வீட்லேருந்தே வந்து 7:00 தான் கிளம்பணும். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். அதனால் ஏதாவது அங்கே க்ளவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா, அவங்க வந்து கட்சியில் இருக்காங்க. கொஞ்சம் கட்சியில் இருக்கிறதால நிறையா க்ரௌட் வரும். அதனால சொல்லிட்டு அவங்க கம்மியான பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தெரிஞ்சவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ கூட்டம் வரும். அதனால நம்ம லேட்டாக போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டு போச்சுப்பா தான், இருந்தாலும் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதால நான் முன்னாடியே போயிருக்கணும். லைட்டாக தான் போகிறேன். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிட் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம வந்து முன்னாடி போயிருக்கலாம். நம்ம பாருங்கள் இங்கே அவ்வளோ நிறைய கூட்டம் வந்திருக்கும். ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பைக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக்காக இருக்கும் இந்த ஏரியாவால். கோவிட்ங்கிறதுனால இங்கே கம்மியான 2-wheelers 4-wheelers தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைம்ங்கிறதால வந்து பைக் வந்து 1 or 2 bikes போயிட்டே தான் இருக்குது. நம்ம தான் சேஃபாக இருக்கணும். முக்கியமாக மக்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா கூட்ட நெரிசல தயவு செய்து தவிர்த்துடுங்க. சானிடைஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கடைக்கெலாம் போனீங்கன்னா தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிங்க. நிறையா இப்போ கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் 2-layer மாஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். N95 மாஸ்க் போடுங்க, இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் இருக்கும் இல்லையா ப்ளூ கலரில், அது போடுங்க. தயவுசெய்து இந்த கிளாத்தில் யூஸ் பண்ணுற மாஸ்க் போடாதீங்க. அது வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் போகாது, இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கவும் தடுக்காது. அது ஜஸ்ட்டு கிளாத் மாதிரி இருக்கிறதால அதை யூஸ் பண்ணாதீங்க. N95 மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் தான் சேஃபு. அடிக்கடி கையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் காரு டோரு இதெல்லாம் திறக்கும் போதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் திறந்தீங்கன்னா நம்ம மூக்கு கண்ணுக்கெலாம் கை போகும்போது அதிகமாக லெஃப்ட் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ரைட்டு தானே யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம கொஞ்சம் இதுலேருந்து சேஃபாக இருக்கலாம். அதாவது இந்த ஆவி பிடித்தல், இந்த கபசுல குடிநீர் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சித்த மருத்துவம் வந்து 50% நமக்கு கை கொடுக்கும். இந்த ரசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதான் வந்து வெல்கம் அந்த ஃப்ரெண்ட் ஹோல் ஹோமோடைய வீவு. ரொம்பவே பெருசாக அழகாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டை பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இல்லை, ஒரு மண்டபம் மாதிரி அவ்வளோ பெருசாக கிராண்டாக இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சு. கசமசான்னு இல்லாமல் பிளான் அழகாக பண்ணி வீடு கட்டியிருந்தாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதாவது வீடுனா ஒருத்தவங்க கட்டக்குள்ளேயே வந்து கச்சாமச்சான்னு கட்டாமல் இங்கெங்கே இது தான் இருக்கும், இந்தந்த பொருள் இங்கே இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டும் போது நமக்கு நல்லாயிருக்கும்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அழுகால் அழுகால் வந்து மெயின் டோர், இதான் மெயின் டோர், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மெயின் டோர் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த மரம், அந்த மரத்தை வச்சு எல்லா ஃபர்னிச்சரும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, ஹாலில் அந்த டிவி ஸ்டாண்டு ஷெல்ஃபு எல்லாமே இவங்களுடைய சொந்த மரம், அந்த ஆசாரியை வச்சு இவங்களே செஞ்சு அதுக்கப்புறம் இந்த வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சர் ஒர்க்குக்கு. பூஜை அறையிலையும் இவங்க தான், இவங்களுடைய மரம் தான், எல்லாமே டீ குட் மட்டும்தான். ரொம்ப கிராண்டாக ரிச்சாக டீசெண்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மூணு ரூம் இருந்துச்சு, பெட்ரூம் மூணு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு, ஒரு காம்பட் பெட்ரூம் ஒன்று இருந்துச்சு, பூஜை அறை பார்த்திங்கன்னா ஒன்று இருந்துச்சு, அப்புறம் கிச்சன் பெரிய கிச்சன், அப்புறம் கிச்சனுக்கு அந்த சைட் பார்த்திங்கன்னா ஷீட் போட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம்மா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ கிச்சன் ட்ரா அண்ட் ஷெல்ஃப்லாம் பாருங்கள், நல்லா மாடலேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஃபர்னிஷர் ஒர்க் தான். ட்ரா வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா காற்று வரும் அதிகமாகவே. வீடு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெல்ஃப் வந்து நிறைய ஷெல்ஃப் இருக்குது, நம்ம ஷெல்ஃப் கம்மியாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, நிறையா இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இதில் அட்டாச்சு பாத்ரூம் வித் கட்டிலும் வந்து டீ கொடுத்தாங்க, இருப்பாங்க வாட்ரு பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனால் வெளில அந்த பால்கனிக்கு போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா தென்னை மரம் மாமரம்லாம் இருக்குது, இங்கே நிறையா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த வியூ பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. ஈவினிங் டைம்லலாம் காஃபி குடிக்கணும்னா இந்த பால்கனிக்கு போய் காஃபி குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாஸ்டர் பெட்ரூம் வழியாக இன்னொரு ரூமுக்கு என்டர் ஆகிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டில் இருக்குது, இதெல்லாமே ஃபுல்லாக டீ கொடுத்தான். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து டிவி ஷெல்ஃபு, இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது இங்கே. இந்த பெட்ரூம் வழியாக நம்ம பேக் சைடு பார்த்தோம் இல்லையா பால்கனி, அது மாதிரியே இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து அது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு மேலே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெட்ரூமும் அதே மாதிரியே ஃபுல்லாக ஃபர்னிஷ் வுட் பண்ணி வச்சுருக்காங்க, வாட்ரூப் பண்ணியிருக்காங்க, ஷெல்ஃப்லாம் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மண்டபம் ஃபஸ்ட்லே சொல்லியிருந்தேன் இல்லையா மண்டபம் ஃபீல் இருக்குன்னு, இது பார்த்தா ஒரு கல்யாண மண்டபம் ஃபீல் தான் எனக்கு தோணுது. நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த டோர் வழியாக வந்தோன்னா ஹாலுக்கு என்டர் ஆகிடலாம். ஹால் என்டர் ஆனதும் திருப்பி நம்ம மாடிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்திங்கன்னா மொட்டை மாடி தான், ஃபுல்லாக மார்பிள்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது இங்கேயும், அதே மாதிரி மேலே டேங்குக்கு போகிறதுக்காக வாட்டர் டேங்க் போகிறதுக்காக ஒரு ஏணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் போட்டு வாஷிங் ஏரியா, அதாவது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், மிஷின் வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே இருக்குது. இங்கேயும் வந்து நம்ம கீழே துணி துவைக்கணும் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லாமல் இங்கேயும் வந்து ஒரு ஃப்ரீயாக கொஞ்சம் ப்ரைவசியாக நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் துணி துவைக்கிறதா இருந்தாலும் ஒரு கெஸ்ட் வந்தாலும் யார் வந்தாலும் இங்கே வந்து பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை நாள்லலாம் வந்து வெளில துணி போட்டால் காயாது இல்லையா, அந்த ரூம்லேயே கூட நம்ம துவைச்சி போட்டுக்கலாம், வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி வரலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்தோம்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடலாம்.
இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இங்க மெயின் டோர் என்ட்ரு ஆனோடனே பக்கத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். ஸ்பேஸ் பாருங்க, வெளியிலயும் நல்லா போர்ட்டிகோலையும் செம்ம ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. கார் பார்க்கிங்லயும் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. இவங்க தான் சபிதா, இவங்களோட வீடு தான் இது, சபிதா ராஜேந்திரன். இதுதான் பூஜை ரூம். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா மங்களகரமா இருக்கு. என்னுடைய க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி குத்து விளக்கு, நல்ல விளக்கு இதெல்லாம் வந்து அவங்க அம்மா வீட்டு சீர். இங்கே பூஜை ரூமில் இருக்கிறது எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து வந்து சீர். இங்கேயும் வந்து எல்லாமே டீ குட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பூஜை ரூம் பாருங்கள். ஃபுல் வியூ, பூஜை ரூமுடைய ஃபுல் வியூ இதுதான். பசங்களாம் வந்து டயர்ட்னஸில் தூங்கிட்டுருக்காங்க, அதான் நான் வீடியோவில் காமிக்கல. இவங்க தான் சபியோட ஹஸ்பண்ட் ராஜேந்திரன். இவங்க இவங்க வந்து பிஎம்கேல வந்து இளைஞர் அணி செயலாளராக இருக்காங்க நெய்வேலியில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இப்போ அந்த கிச்சன் வழியாக நம்ம பேக் சைடு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், பேக் சைட்லேயும் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது. அப்புறம் இங்கே வெளியில் ஷீட் போட்டு அங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோடைய கிச்சன். இதுதான் மெயின் கிச்சன். வாட்டர் ரூம், சிங்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா. இங்கேயும் ஒரு ஜன்னல் இருந்துச்சு, மேலெல்லாம் ட்ரா வாட்ரு பண்ணிட்டாங்க. இங்கேயும் அந்த சேம் மெத்தட், சேம் ப்ரொசீஜர் தாங்க. எல்லாத்துலேயுமே ட்ரா ஸ்டோரேஜ் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வெசல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தாலும் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம க்ரோசரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸும் நமக்கு நிறையா இருக்குது. இது வந்து கார்டன், கார்டன் செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய மாமரம், பல்லாக்கன்று, முந்திரி கன்றுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேக்கு டைல்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க, கார் பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த மாங்காய் மரமும் இந்த பலா மரமும் இருந்துச்சு, நிறைய மாங்காய் காய்ச்சிட்டு இருக்கு. இதில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், மாமரம் மாங்காய் பழுத்துருச்சு அதுலேயே, ஒரே ஒரு மாங்காய். இது வந்து நம்ம பேக் சைட் வேவ். இது ஓகே டியர், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் நிறையா இருந்துச்சு, அதில் அழகாக முந்திரி முந்திரி பழமும் நிறையா இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணேன். இது வரைக்கும் வஷ்ணி ஹோமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ